இன்னைக்கு காலையில் பிஆர்ஓ தர்மதுரை மற்றும் சுரேஷ் சாகு சார்பில் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் ஒன்று வெளியாச்சு. கௌதம் மேனன் காவல்துறை அதிகாரி பாத்திரத்தில் நடிக்கிற அன்புச்செல்வன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் தான் அது. 70mm ஸ்டூடியோ தயாரிப்பில் ஏ வினோத்குமார் இயக்கத்தில் தயாராகிற இந்த படத்தோட போஸ்டரில் செம்ம ஸ்டைலாக துப்பாக்கியை கையில் பிடிச்சிட்டு நிற்கிறார் கௌதம் மேனன். இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நடிகர் விஷ்ணு விஷாலும் டைரக்டர் ப ரஞ்சித்தும் சேர்ந்து வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ப ரஞ்சித் ட்விட்டர் தளத்தில் தன்னோட வாழ்த்துக்களையும் அன்புச்செல்வன் படக்குழுவுக்கு தெரிவிச்சிருந்தார். இதில் என்ன கொடுமைன்னா, படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிற கௌதம் மேனனுக்கே இந்த விஷயம் தெரியாதாமா. ரஞ்சித் ட்விட்டுக்கு ரீட்வீட் பண்ண கௌதம் மேனன், இன்னாயா நடக்குது, நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன், நான் நடிக்க போகிறேன்னு யார் சொன்னாங்க, அந்த போஸ்டரில் இருக்கிற டைரக்டர் யாருன்னு கூட எனக்கு தெரியாதே, இதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக்கிதுன்னு சொல்லிக்கிறாரு. இப்படி சொன்ன உடனே ரஞ்சித் தன்னோட ட்விட்டை டெலீட் பண்ணிட்டார். இது ஏதோ அன்னோன் ஃபேன் ரெடி பண்ண போஸ்டர் கிடையாது, இதை வெளியிட்டவங்க பிரபல பிஆர்ஓக்கள், ட்விட்டரில் ரிலீஸ் பண்ணவங்க ஃபேமஸான டைரக்டரும் நடிகரும் தான். என்னமோ நடக்குது, மர்மமாக இருக்குது.